சசிகலா வந்து சிறையிலேருந்து வரும்போதே அரசியலோடு தான் வராங்க, அதிமுக கொடி போட்டு வராங்க. ஆனால் அவங்க அந்த பயணத்தை தொடர முடியாததுக்கு காரணம் எடப்பாடி பவரில் இருந்தார். தினகரனும் சசிகலாவுக்கு பிடிக்கல, அதே மாதிரி எடப்பாடியும் சசிகலாவுக்கு பிடிக்கல. பிஜேபிக்கும் பெரிய இன்ட்ரெஸ்ட்டு தமிழ்நாட்டில் இப்போதைக்கு இல்லை. இங்கேயும் வங்காளத்துலேயும் வாங்கின அடியே பெரிய அடி, அதுலேயும் அவங்க வந்து சோகத்தில் உட்காந்துருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து சசிகலாவுக்கு பதில் கட்சி நிதினு வருது பார்த்திங்களா, அந்த கட்டிங் நிதி, அதை வந்து வசூல் பண்ணி ஜெயலலிதாகிட்ட கொடுக்கணும். ஆனால் இவங்க கொடுக்கல, ரைட்டுங்களா? இது வந்து சரியாக கணக்கு வந்து போய் சேரல. இந்த இதை கணக்கு சரியாக போய் சேரலன்னு போட்டு கொடுத்தது யார்? அண்ணன் எடப்பாடி. நம்மளை மாதிரி அவங்க சாதா கரண்டி இல்லை, அவங்க பருப்பு இருக்கிற கரண்டி பார்த்து தான் அவங்க வீசினது. ஏன்னா கையில் நிறைய சொத்து இருக்குது, சொத்து இருக்குது, வருமானம் இருக்குது, ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, எல்லாத்தையும் நோண்டுவாங்க. அவரால் அஇஅதிமுக தலைமைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அவர் அதை அவர் சாத்தி கொடுத்ததுக்கான. அனைவருக்கும் வணக்கம், இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். தமிழ் கேள்வியின் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் திரு பிரகாஷ் அவர்கள். வணக்கம் சொல்லி வரவேற்று நினைக்கலாம். வணக்கம் செந்தில், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செந்தில். ஒரு மூத்த பத்திரிகையாளராக கள நிலவரங்கள் நிறையவே உங்களுக்கு வரும். இப்போ இந்த தேர்தலுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கிளைமேட் சேஞ்ச், பொலிட்டிக்கல் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது, குறிப்பாக அஇஅதிமுகவிற்குள் ஒரு மனக்கசப்பு அதிகரித்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்து, அந்த கேள்விக்கான விடையை தேட முயற்சித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதே திருமதி வி கே சசிகலா அவர்கள் திருப்பி லைமேட்டுக்கு வர மாதிரியான ஒரு ஃபீல். தொண்டர்களோடு உரையாடுகிறார், உரையாடக்கூடிய அந்த உரையாடலை பதிவு செய்து அவர்கள் வெளியிடுகிறார்கள். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? சசிகலா அவர்கள் மீண்டும் அஇஅதிமுகவிற்குள் தலைமையிடத்திற்கு வருவதற்கான முயற்சிகளை தொடங்கிவிட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சசிகலா வந்து அரசியல் துறவரம் பூன்றதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் இப்போ திரும்பி வர்றதாக இருக்கக்கூடிய அந்த சூழலுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வித்தியாசம்னா, சசிகலா அரசியல் ஆர்வம் உள்ளவர், பயங்கர ஆர்வம் உள்ளவர். சசிகலா மாதிரி பொலிட்டிக்கல் நோஹவ் இருக்கிற ஆள் யாருமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஸ்டாலினுக்கு இருக்கிற அளவுக்கான ஒரு 50 வருட அனுபவம் ஸ்டாலினுக்கு திமுகவில், சசிகலாவுக்கு ஒரு 30 வருட அனுபவம், 30-35 வருட அனுபவம் அதிமுகவில். அந்தளவுக்கு நோகம் வந்து எடப்பாடிக்கும் கிடையாது, ஓபிஎஸ்க்கும் கிடையாது. வேறு பெரிய சமகால லீடர்கள்னு பார்த்திங்கன்னா அரங்கநாயகர் இறந்து போனார் அவர். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு தான் அந்த நோகவும் இருக்கும். சசிகலா வந்து சிறையிலேருந்து வரும்போதே அரசியலோடு தான் வராங்க, அதிமுக கொடி போட்டு வராங்க. ஆனால் அவங்க அந்த பயணத்தை தொடர முடியாததுக்கு காரணம் எடப்பாடி பவரில் இருந்தார், ரைட்டுங்களா? அந்த பயணத்தை அவங்க ட்ரை பண்ணுற பயணத்தை தொடர முடியாத காரணம் அந்த பவர். இப்போ எடப்பாடி பவரில் இல்லை, ரைட்டா? எடப்பாடி தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி ராஜேஷ் தாஸ்னு ஒரு டிஜிபியை வந்து கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லைக்கு ஒரு 2500 பேர் கொண்ட படையோடு அனுப்பி அங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணோன்னு பார்க்குறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்தம்மா கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லையில் வந்து அதிமுக தொண்டர் ஒருத்தருடைய கொடி போட்ட காரில் ஏறி அந்தம்மா பயணத்தை மேற்கொண்டு வராங்க. ரெண்டாவது வந்து எடப்பாடி வெஹிமெண்ட்டாக சசிகலாவை அப்போஸ் பண்ணுறார். அதுக்கப்புறம் தினகரன் வந்து அவர் பாட்டுன்னு ஒரு நிலை எடுத்து அவர் ஒரு கேண்டிடேட் லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறார். தினகரனும் சசிகலாவுக்கு பிடிக்கல, அதே மாதிரி எடப்பாடியும் சசிகலாவுக்கு பிடிக்கல. என்ன நம்ம சிஎம் ஆக்கி வச்சுட்டு போனாலே இப்படி பண்ணுறாரு அப்படின்ற ஒரு இது. ஓபியும் மதில் மேல் போனேன் எப்போவுமே அப்படி அவரோட மெயின்டெனன்ஸு. இது மாதிரி எந்த சூழ்நிலையும் சரியில்லாததுனால நிச்சயமாக தோக்க போகுதுன்னு நல்லா தெரியுது. ஏன் நம்மளால் தோத்துதுன்னு ஒரு பழி வரணும், நம்ம ஒதுங்கிக்கலாம், நீங்கள்லாம் அதிமுகவுக்கு வேலை செய்யுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை சொல்லிவிட்டு அந்தம்மா ஒதுங்குற சுச்சுவேஷன் வந்து அந்தம்மா டிஸ்கஷனில் இருந்தது அப்போது அந்த விஷயங்கள் நமக்கு தெரிய வருது, நம்ம எழுதுகிறோம். அது இப்படி தான் ஒதுங்குறாங்க. இப்போ ரிட்டர்ன் வராங்கன்ற சூழ்நிலை வந்து அடுத்த கட்ட நிலவரம். தேர்தலில் அதிமுக தோத்துருச்சு, எடப்பாடிக்கிட்ட பவர் இல்லை, பிஜேபிக்கும் பெரிய இன்ட்ரெஸ்ட்டு தமிழ்நாட்டில் இப்போதைக்கு இல்லை. இங்கேயும் வங்காளத்துலேயும் வாங்கின அடியே பெரிய அடி,
அதுலேயே அவங்க வந்து சோகத்தில் உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன், ஸோ இப்போ வரலாம் அப்படின்றது தான். இப்போ அந்த மாதிரி பேசுகிறதும் அதை அவங்க வெளியில் விடுறதும் எல்லாமே அதுதான் நடக்குது. ஆனால் இது எவ்வளோ தூரம் சாத்தியம் அவர் அவர் விரும்பப்படலாம், ஆனால் கலையதார்த்தத்தில் அவரால் அஇஅதிமுக தலைமைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்காது. அவரை அவர் அதை அவர் சாத்தியப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் எத்தனை விழுக்காடு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 100 விழுக்காடு இருக்குது. 100 தலைமைக்கு வருவதை அவர் சாத்தியப்படுத்தக்கூடிய திறமை வந்து சசிகலாவுக்கு இருக்குது. சூழலும் தான் இருக்குது. எப்படின்னா ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஓபி வந்து மகன் வீட்டு கிரகப்பிரவேசத்தினால அதிமுக அலுவலகத்தில் 9 மாவட்ட செயலாளர்களில் வந்து எடப்பாடி கூப்பிட்டு பேசின கூட்டத்துக்கு வரல. அவர் வந்து ஒரு தனியார் ஹோட்டலில் தங்கியிருக்கார். அந்த ஹோட்டலுக்கு போகிறார் இவர். எடப்பாடி போய் பேசுகிறார் ரைட்டுங்களா. அவரும் வைத்தியலிங்கமும் இன்னும் ஈக்குவேஷனுக்கு வரல. இன்னொரு துணை ஒருங்கிணைப்பாளர் கேபி முனுசாமி வந்து சசிகலாவே இல்லைன்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. ஆனால் வைத்தியலிங்கம் அறிக்கை கொடுக்கல ரைட்டுங்களா. அவருக்கு உடம்பு சரியில்லை, லிவர் ப்ராப்ளத்தில் சஃபர் ஆகுறார். ஆனால் ஓபிஎஸும் ஒன்றுமே சொல்லலை. சொல்ல வேண்டியது யார்? துணை ஒருங்கிணைப்பாளர் கேபி முனுசாமி சொல்லிட்டார், இணை ஒருங்கிணைப்பாளர் இவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு, ஆனால் ஒருங்கிணைப்பாளர் சொல்லவே இல்லை, ஓபிஎஸ் சொல்லவே இல்லை. ஸோ இது எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு எடப்பாடி இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்காருன்னா, யாரும் சசிகலா பக்கம் போயிடாதீங்க அப்படின்றதான் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போது எடப்பாடி வந்து இன்றைக்கி ஒரு 60-65 எம்எல்ஏக்களோட பிரம்மாண்டமாக எதிர்கட்சி தலைவர்ன்ற அந்தஸ்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி ஏன் எல்லாரையும் கூப்பிட்டு சசிகலா பக்கம் போகாதீங்க போகாதீங்கன்னு ஏன் பேசணும்? அப்போது ஒரு இம்மினன்ட் டேஞ்சர் இருக்கு இல்லையா? அதுதான் நான் திரும்ப சொல்கிறேன். என்னென்னா, அதிமுகவுடைய ஒவ்வொரு ஒன்றிய செயலாளரையும் தெரிஞ்சவங்க சசிகலா, நிறைய படிக்கிறவங்க ஜெயலலிதா, அந்த மாதிரி விஷயங்கள், மத்திய மாநில உறவுகள், அதுக்குள்ளே எப்படி போகிறது, நீட்டு எப்படி, இந்த மாதிரி இஷ்யூஸில் எல்லாத்தையும் ஜெயலலிதா கிளவராக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் ஆர்கனைசேஷனலாக யார் எம்எல்ஏ, யார் ஒன்றிய செயலாளர், யார் நகர செயலாளர், யார் மாவட்ட செயலாளர், இது எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க சசிகலா ரைட்டுங்களா. அப்படி தான் அவங்க வந்து சூஸ் பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர் கவுண்டர் இனத்தில், அதிமுக 2, ஒன்று வந்து முக்குலத்தூர், இன்னொன்று வந்து கவுண்டர். அப்போ கவுண்டரை சூஸ் பண்ணுறாங்க. சசிகலாவுக்கு எடப்பாடியோட ப்ளஸ்ஸும் தெரியும், எடப்பாடியோட மைனஸும் தெரியும். ஓபிஎஸோட ப்ளஸ்ஸும் தெரியும், ஓபிஎஸோட மைனஸும் தெரியும். இவங்களுடைய சொத்து விவகாரங்கள், பண விவகாரங்கள் எல்லாமே இருக்கும். உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு சம்பவம் சொல்கிறேன். சசிகலா வெளியில் போயிட்டு வெளியில் அனுப்பிச்சுறாங்க ஜெயலலிதா. அப்போது வந்து ஐவர் அணின்னு ஒரு மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணுறாங்க. எடப்பாடி, ஓபிஎஸ், நத்தம், கேபி முனுசாமி, இன்னொரு மினிஸ்ட்ரு பழனியப்பன், இப்போ அமமுகவில் இருக்க இவங்க தான் ஐவர் மினிஸ்ட்ரி. இதில் வந்து கேஷியர் யாருன்னா எடப்பாடி ரைட்டுங்களா. இவங்கெல்லாம் சேர்ந்து சசிகலாவுக்கு பதில் கட்சி நிதினு வருது பார்த்திங்களா, அந்த கட்டிங் நிதி, அதை வந்து வசூல் பண்ணி ஜெயலலிதாகிட்ட கொடுக்கணும். ஆனால் இவங்க கொடுக்கல ரைட்டுங்களா. இது வந்து சரியாக கணக்கு வந்து போய் சேரல. இந்த கணக்கு சரியாக போய் சேரலன்னு போட்டு கொடுத்தது யார்? அண்ணன் எடப்பாடி. அவர் தான் கேஷியர் ரைட்டுங்களா. இவங்க எல்லோரும் சொத்து வாங்குறாங்க. இவங்க எல்லாரையும் வீட்டுக்காவலில் வைக்குது சசிகலா உள்ளே வந்த உடனே. இவங்க எல்லாரையும் வீட்டுக்காவலில் வைக்குது சசிகலா. வச்சு எல்லாருக்கிட்டேயும் ஓபிஎஸ் வந்து கரூர் அன்புநாதன் ஒருத்தர் பணம் விநியோகம் பண்ணார் இல்லையா, அவர் மூலமாக துபாயில் ஹோட்டல் வாங்குறாங்க, அந்த ஹோட்டலில் திரும்பி வாங்குறாங்க. அதேமாதிரி நத்த விஸ்வநாதன் நிலக்கரி சுரங்கங்கள் இந்தோனேஷியாவில் அதெல்லாத்தையும் திருப்பி வாங்குறாங்க ரைட்டுங்களா. கேபி முனுசாமி, அதே மாதிரி வைத்தியலிங்கமும் அதில் வருவார், எல்லாரையும் போட்டு வாங்குறாங்க. ஸோ இவங்களோட இன் அண்ட் அவுட் எல்லாமே வந்து சசிகலாவுக்கு தெரியும். எடப்பாடிக்கு அந்த வாய்ப்பு இல்லையா? எடப்பாடி வர முடியாது. நல்ல கேள்வி. எடப்பாடியால் வர முடியும், ஆனால் அவர் பண்ண ஒரு தப்பு. எடப்பாடியால் இந்நேரம் வந்து ஒரு பெரிய பூதாகரமான ஒரு லீடராகவே உருவாகியிருக்க முடியும். ஆனால் அவர் பண்ண ஃபேக்ட்ரி தப்பு என்னென்னா, அவர் வந்து தன்னை கொங்குவேளாள கவுண்டர் லீடராக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டார். தமிழ்நாடு தங்கமணி வேலுமணி ரைட்டா, 2 மணி இல்லாமல் சிஎம் பார்க்க முடியாதுன்ற கண்டிஷன் இன்றைக்கு வரைக்கும், இன்றைக்கு கட்சியில் இருக்கிறது வரைக்கும் தங்கமணி வேலுமணியோட அட்டகாசம் தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அது இல்லாமல் ஒவ்வொரு கான்ட்ராக்டும் 10 லட்ச ரூபா கான்ட்ராக்டும் கவுண்டர்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்றது மாதிரி, அதாவது மற்ற வேட்பாளர்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா அந்த வேட்பாளர் ஜெயிப்பார்,
அதிமுகவுக்கு ஓட்டு போட்டால் நம்ம கவுண்டர் ஒருத்தர் முதலமைச்சராக வருவார் அப்படின்ற ஒரு பிரச்சாரம். ஆராசா வந்து தேவையில்லாமல் ஒரு பேச்சு பேசும்போது அந்த பேச்சை காயின் பண்ணி அவங்க அம்மாவோட படத்தை வந்து அந்த கொங்கு மண்டலம் முழுக்க அச்சடித்து கொங்கு கவுண்டர் கேவலமாக பேசிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷன் நரேந்திர மோடியே அந்த பேச்சை எக்கோ பண்ணுற அளவுக்கு தாராபுரத்தில் பண்ணுறார். ஸோ தன்னை முழுக்க ஒரு கவுண்டர் லீடராக கொண்டு போயிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி தேர்தல் முடிவுகள்லேயும் அதிகபட்ச எம்எல்ஏக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு பகுதியில் தான் வருது. அதுலேயும் கவுண்டரும் வன்னியரும் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் வருது கொஞ்சம் இந்த அதர் தன் வந்தது. கவுண்டரும் வன்னியரும் சேர்ந்த பகுதி கேபி. ஸோ கம்ப்ளீட்டாக தன்னை வந்து ஒரு கவுண்டர் லீடராக கொண்டு போகிறாரு. இதுதான் ஓபிஎஸ் கேள்வி கேட்குறாரு. நீ வந்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து ஒரு அலையன்ஸ் வச்சுக்கிட்ட, அதனால் எங்களுக்கு தென் மாவட்டங்களில் அடி. சசிகலாவை சேர்த்துக்கோன்னு அமித்ஷா சொல்கிறாரு, தினகரனை சேர்த்துக்கோன்னு அமித்ஷா சொல்கிறாரு, நீங்கள் சேர்த்துக்காமல் விட்டீங்க. விஜயகாந்தை சேர்த்துக்கல, சரத்குமாரை சேர்த்துக்கல, டாக்டர் கிருஷ்ணசாமி தேவேந்திர குல வேளாளர்கள் அந்த பேர் மாற்றத்தினால ப்ரொமல்கேட்டாக வரும்போது அதையும் நீங்கள் யூஸ் பண்ணல. இப்படியெல்லாம் நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணதுனால தான் நாங்கள் தோத்தோம். தென் மாவட்டங்கள்லேயும் மத்திய மாவட்டங்கள்லேயும் நாங்கள் எங்களுடைய தோல்விக்கு காரணமாக அமைஞ்சது. அப்போது எடப்பாடி தன்னை வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டார். அவருக்கு சரியான வாய்ப்பு சிஎம் கேண்டிடேட்டு ஆயிட்டுங்களா. அப்போவுமே ஒரு அக்ரிமெண்ட் என்னென்னா, நம்ம தோத்துட்டோன்னா எதிர்கட்சி தலைவர் ஓபிஎஸ் அப்படி தான். அதனால தான் வந்து இவரை வந்து சிஎம் கேண்டிடேட்டுன்றத ஓபிஎஸ் ஒத்துக்கிட்டார். தோற்றால் இவர் எதிர்கட்சி தலைவர். அப்போது இவர் என்ன பண்ணார் நினச்சாரு, ஓபிஎஸ் தோத்துறோம், கண்டிப்பாக தோத்துறோம். ஆனால் இவர் என்ன நினச்சாரு, ஒரு 130 அப்படி கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு மிச்சத்தை வந்து பிஜேபி வந்து திமுகவை உடச்சி கொண்டு வந்துடும். 110 வந்தால் கூட சரி, திமுக வந்து பிஜேபி வந்து திமுகவை உடச்சி கொண்டு வந்துடும். கோவாவில் மற்ற இடங்கள்லாம் பண்ண வித்தியெல்லாம் பண்ணோம். அது அப்போது கோயலிஷன் கவர்மெண்ட், பிஜேபியோட கோயலிஷன் கவர்மெண்ட், இதெல்லாம் தான் இவங்களுடைய டாக்டிக்கல் லைன் இருந்தது. பேசும்போது இன்னொரு வார்த்தை சொன்னீங்க, சசிகலா அவர்களுக்கு டிடிவி தினகரனையும் பிடிக்கல, ஓபிஎஸ்சியோட முரண்பாடு, எடப்பாடி பழனிசாமியோட முரண்பாடுங்க, டிடிவியோடும் அவர் முரண்பட்டு தான் இருக்கிறார். ஆமாம், என்றைக்குமே அவங்க வந்து ஒரு கட்சியை முழுக்க ஒரு முதலமைச்சரோட கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்க ஆர்கே நகர் தேர்தலில் எனக்கு தெரியும், நான் பார்த்தேன், தொப்பி போட்டுக்கிட்டு இவர் ஓட்டு கேட்குறாரு. ஓபிஎஸ் வந்து ஜெயலலிதாவுடைய பாண்டியராஜன் ஓபிஎஸும் சடலத்தை வச்சு ஓட்டு கேட்குறாங்க, சவப்பெட்டி மாதிரி செஞ்சு ஓட்டு கேட்குறாங்க. இவங்க தொப்பி போட்டு அப்படி ஓட்டு கேட்டிருந்தவங்கள கூப்பிட்டு பேசுறது, கண்ணா மின்னான் பேசுறது, ஏடா விடமாக பேசுறது, டிடிவி ஏடா விடமாக பேசுறது, டீல் பண்ணுறது. ஒரு சூப்பர் துணை பொதுச் செயலாளரில் பொதுச்செயலாளர் சசிகலா ஜெயிலில் இருக்காங்க, துணை பொதுச் செயலாளர்ன்ற முறையில் இவர் டீல் பண்ண விதம் இருக்குல்ல, அது வந்து யாராலையும் இவங்களால் டைஜஸ்ட் பண்ண முடியல. இவங்களுடைய எதிர்ப்பு முதல்ல தினகரன் மேலே தான். 22 எம்எல்ஏக்களை, 70 எம்எல்ஏக்கள் கான்டாக்டில் இருந்தாங்க சசிகலா ஆதரவு எம்எல்ஏக்கள், 70 பேர் மினிமம் ரைட்டுங்களா. ஒட்டுமொத்தமாகவே கூவத்தூரில் சசிகலா ஆதரவு தானே, சசிகலா ஆதரவு எம்எல்ஏக்கள் தானே, சசிகலா சொல்லி தானே பண விநியோகம் நடக்குது. ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் 2 கோடி ரூபாய் தங்கம்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாமே சசிகலா சொல்லி தானே நடக்குது. இவ்வளோ பெரிய பாஜக எதிர்ப்பையும் நின்று சமாளிச்சுட்டு முதலமைச்சராக அவங்க வருவாங்க அப்படின்றது முடியாமல் போக எடப்பாடியை கொண்டு வரணும். அப்போது அந்த பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைக்கிறாங்க, டிடிவி தினகர். டிடிவி தினகரனுக்கும் சசிகலாவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னென்னா, அவங்களுடைய சொத்துக்கள்லாம் சொந்த பந்தங்களுக்குள்ளேயே இருக்குது. தினகரனுடைய மச்சான், தினகரனுடைய மாமா, தினகரனுடைய அண்ணன் தம்பி, இவங்களுக்குள்ள தான் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதுதான் சசிகலாவுக்கும் டிடிவி தினகரனுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், அதுதான் நம்ம கொண்டு வராங்க. ஆனால் டோட்டலாக 22 எம்எல்ஏக்களை கொண்டு வந்தேன், என்னன்னா பலர் செத்து போனால், பலர் காணாமல் போனால், செந்தில் பாலாஜி மாதிரி ஆட்கள்லாம் திமுக. ஸோ இந்த ஃபோர்ஸை வேஸ்ட் பண்ணார் தினகரன் அப்படின்றதுல இருக்குது. அப்போது இவர் வேஸ்ட் பண்ணும்போது எடப்பாடிக்கு என்ன கோவம்னா, தினகரன் இவ்வளோ பண்ணுறாரு, சசிகலா சிறையிலேருந்து அதை கண்டித்து பேசலை. அதே நேரத்தில் சசிகலா வந்து தினகரனை ஆதரித்தும் பேசலை. எப்போவுமே குக்கருக்கு ஓட்டு போடுன்னு நம்ம சொன்னதே கிடையாது. குக்கருக்கு ஓட்டு போடு இல்லை பரிசு பெட்டிக்கு ஓட்டு போடுன்னு அந்தம்மா சொன்னதே கிடையாது. அது அந்த லைனில் க்ளீனாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே இப்போது எடப்பாடியை கேட்குற மாதிரி, அவர் பண்ண தப்புக்கு நான் எப்படிங்க பொறுப்பாக முடியும்னு அந்தம்மா ஃபோனில் பேசுகிறாங்க இல்லையா.
அதே மாதிரி தினகரன் பண்ண தப்புகளுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? தினகரன் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய கோபத்தெல்லாம் நீங்கள் ஏன் எம்எல்ஏ காட்டுறீங்க? இதுதான் சசிகலாவுடைய கிளைம். அதாவது எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்களாம் உள்ளிட்டவர்களாம் அப்படி ஒன்று வச்சுக்கிட்டா கூட இப்போ நீங்கள் வந்து இந்த பக்கம் இவர்கள் மட்டுமே பிரச்சனை இல்லை, பாஜகவும் ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருந்துச்சு திருமதி கே சசிகலா அவர்களுக்கு. இப்போ பாஜக அமித்ஷா வந்து இவர்களை சேர்த்துக் கொள்ளுங்க என்று சொன்னார், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க. இப்போ பாஜகவுடைய நிலைப்பாடு மாறி இருக்கிறதா? திருமதி வி கே சசிகலா அவர்கள் அதிமுகவுடைய தலைமை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற இடத்திற்கு பாஜக நகர்ந்து விட்டதா? நகர்ந்து விட்டது என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? அதாவது இதில் வந்து ரொம்ப டெக்னிக்கலான ஒரு காரணம் தான். அதாவது சுப்பிரமணியம் சாமி வந்து ஒருத்தர் இருக்கார் இல்லையா, மிஸ்டர் சு, அவர் வந்து சசிகலாவை ஆதரித்து பேசிக்கிட்டே இருந்தார். ஆனால் அவருடைய பேச்சு வந்து எடுபடலைன்றது சசிகலா சிறையில் இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கே உரிய தொழிலதிபர்கள் மூலமாக ராஜ்நாத் சிங் கிட்டே பேசுகிறாங்க. ராஜ்நாத் சிங் வந்து அப்போது தலைமை பொறுப்பில் இருக்கார், அப்போ அவங்ககிட்ட பேசுகிறாங்க. ராஜ்நாத் சிங் சசிகலா கிட்டே நல்லா பேசுகிறார். ராஜ்நாத் சிங்கு அதுக்கப்புறம் அமித்ஷா, மோடி எப்போவுமே பொலிட்டிக்கல் டெசிஷன்ஸ்குள்ளே வரவே மாட்டார், அது அவரோட கேரக்டர். ராஜ்நாத் சிங்கு அமித்ஷா இப்படி தான், பியூஷ் கோயல் மேக்ஸிமம் பியூஷ் கோயல் லாஸ்ட் இப்படி தான் டெசிஷன்ஸ் வந்து போகும். மோடி வந்து நீ சொன்னினா அந்த சப்ஜெக்டை கொடுத்துட்டு வைகோ மாதிரி பேசிட்டு கிடக்கிற கிடக்கிறன்னு பேசிட்டு போயிடுவார். இதுதான் மோடி. இவங்க தான் இந்த டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அப்போது ஒரு தொழிலதிபர் மூலமாக சசிகலா பிஜேபியை காண்டாக்ட் பண்ணுறாங்க. அந்த காண்டாக்ட் வந்து ஃப்ளூயிட் ஆகிடுச்சு, சிறையிலேருந்து வரும்போதே ஃப்ளூயிட் ஆகுது. அதெல்லாம் பண்ணிட்டு தான் வராங்க அவங்க சிறையிலேருந்து, ரைட்டுங்களா? அஃப்கோர்ஸ் சிறையில் வந்து அவங்கள கொஞ்சம் முன்னாடி ரிலீஸ் பண்ணோம் அப்படி இப்படிலாம் பேச்சு வந்தது இல்லைங்களா, அந்த பேச்செலாம் வேணான்னு சசிகலா சொல்கிறாங்க. நான் நார்மலாகவே வந்துடுறேன், நார்மலாக வராங்க. அப்போவுமே பாஜக சசிகலாவுக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்துருச்சு, ரைட்டுங்களா? அது வந்து இவங்க சசிகலாவை ரெய்ட் பண்ணது, சசிகலா சொத்து அட்டாச் பண்ணது, அந்த கேசஸ் இன்றைக்கி வரைக்கும் அந்த டேக் ஆஃபே ஆகலை, அது அந்தளவில் தான் இருக்குது. 1500 எல்லாமே அப்படி தான் இருக்குது. இல்லை அவங்க ஆர்கே நகர் இடைத்தேர்தலை விட வந்து நீங்கள் இந்த சொத்துக்களை டேக் ஓவர் பண்ணது 1500 முடக்கினாங்க இல்லையா, அது அப்படியே தான் அந்தளவுலேயே தான் இருக்குது. ஸோ அது வந்து சசிகலாவுடைய மேனேஜ்மெண்ட் வித் பிஜேபி, ரைட்டா? பிஜேபி என்ன சொல்கிறாங்க, எடப்பாடிக்கிட்டு நீ தோற்று போயிடுவ, சசிகலாவை சேர்த்துக்கோ, ஒரு 40 தொகுதியாவது உனக்கு வந்து அடி வாங்கும், நீ வந்து சசிகலாவை சேர்த்துக்கோ அப்படின்னு பிஜேபி ஆர்கியூ பண்ணுது. எங்கிட்ட 60 சீட் கொடு, நீ நானும் கூட்டணி, நான் சசிகலாவையும் தினகரனையும் அகாமடேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்போது எடப்பாடி போட்ட கண்டிஷன்னா அவர் வந்து அந்த குக்கர் சின்னத்தில் நிற்கக்கூடாது, ரெட்டைலையில் நிற்கணும் தினகரன் அப்படின்னு. இப்போ தினகரன் சைடில் என்ன போட்டாங்கன்னா, நான் இந்த கூட்டணி வந்தேன் எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும், இப்படி பேச்சுவார்த்தை நடந்தது, ரைட்டுங்களா? அந்த ஹோட்டலில் இப்படிலாம் பேச்சுவார்த்தை நடந்தது. ஸோ இதெல்லாம் வந்து அப்போவுமே ஃப்ளூயிட் பண்ணிட்டாங்க. சசிகலாவோட லீடர்ஷிப் வந்து, சசிகலா வந்து ஆன்டி பிஜேபியாக வருவாங்கன்னு தான் எல்லாருடைய கால்குலேஷனும். ஏன்னா போகும்போது ஆன்டி பிஜேபியாக தானே போகிறாங்க சிறைக்கு, அவங்க 4 வருஷம் முடிச்சுட்டு வரும்போது ஆன்டி பிஜேபியாக வருவாங்கன்றது தான் எல்லாரோட கால்குலேஷனும். ஆனால் அவங்க ஆன்டி பிஜேபி இல்லை, அவங்க ப்ரோ பிஜேபி. அவங்க எதுக்கு 3-4 வருஷம் பவரில் இருக்கக்கூடிய பிஜேபி ஏன் பகைச்சிக்கணும்? ஏன்னா நம்மளை மாதிரி அவங்க சாதா கரண்டி இல்லை, அவங்க பருப்பு இருக்கிற கரண்டி பார்த்து தான் அவங்க வீசணும். ஏன்னா கையில் நிறைய சொத்து இருக்குது, சொத்து இருக்குது, வருமானம் இருக்குது, ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, எல்லாத்தையும் நோண்டுவாங்க, போவாங்க, வருவாங்க, அந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்கள் சசிகலாவுக்கு இருக்குது. அதனால் அவங்க வந்து ப்ரோ பிஜேபியை தான் வராங்க. பிஜேபி வந்து சசிகலாவுக்கு எதிரியாக இல்லை, ரைட்டுங்களா? இன்றைக்கி அப்படி ஒரு எதிரியாக இருந்தால் பிஜேபியோட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ்ஸு இந்த சசிகலா சைடுக்கு ஆதரவாக இருக்காருன்ற ஒரு சென்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் வருது. அது எப்படி வரும்? உண்மை 100% உண்மை. சசிகலா அவர்களோடு மீண்டும் இணக்கமான ஒரு உறவு. இப்போ வந்து எடப்பாடி போய் பார்த்தது, வைத்தியலிங்கமும் ஓபிஎஸும் போய் சசிகலாவை மீட் பண்ணிட போகிறாங்க, அதை தடுக்கணுன்றதுக்காக தான் போய் பார்த்து. பட் அரசியல் 1+1 அப்படிங்கிறது 2 தான் வரணும் இல்லை, 1+1 அப்படிங்கிறது 0 கூட போக முடியும் சொல்லுவோம். ஒருவேளை சசிகலாவை சேர்த்திருந்தால் டிஃபிட்டாகவும் இருந்திருக்கும் அதிமுகங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒன்று, அதனால வந்து நீங்கள் திருப்பியும் சசிகலாவுடைய தலைமை ஏற்றுக்கொள்வதால் இருக்கக்கூடிய சிக்கல்கள், நான் சொல்கிறது பொருளாதாரம் சார்ந்து சொல்கிறேன், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன், பொருளாதாரம் சார்ந்து இருக்கக்கூடிய சிக்கல்கள்,
இவர்களுக்கு என்ன உரிமை கிடைக்கும், அந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது. அப்போது அது இத்தனையும் தாண்டி சசிகலா அவர்களை தலைமை பொறுப்புக்கு கொண்டு வர வேண்டிய தேவையும் அவசியமும் இந்த இடத்துல தெரிகிறது. தொண்டர்கள் திரும்ப வி கே சசிகலா அவர்கள் வந்தால் இன்னும் ஆற்றலோடு எழுந்திருந்து எழுந்து வேலை செய்வார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தோற்றம் இருக்கு, அது மிகப்படுத்தப்பட்ட தோற்றம். தொண்டர்கள் வந்து மிக ஆற்றலோடு எழுந்து அதிமுகவுக்கு வேலை செய்வார்கள் சசிகலா வந்தா அப்படின்றது வந்து சொல்ல முடியாது. மிகைப்படுத்தப்பட்ட தோற்றம்ன்ற வார்த்தையும் சொல்ல முடியாது, பெரிய அளவுக்கு வெற்றி பெறுன்ற வார்த்தையும் சொல்ல முடியாது. காங்கிரஸ் காரங்களோட ஒரு பழமொழி தான், வி வில் கிராஸ் த பிரிட்ஜ் வென் இட் கம்ஸ். நாங்கள் வந்து பாலம் வரும்போது அதை கடந்து போகிறத பற்றி யோசிப்போம். அது இன்றைக்கி அதிமுக வந்து ஒரு தோல்வி அடைஞ்சிருக்கு ஆயிட்டுங்களா. இதில் வந்து எடப்பாடியோட சிரமம் முயற்சி என்னென்னா, எப்படியாவது பொதுச் செயலாளராக நான் வந்துடணும் ரைட்டுங்களா. அவருக்கு அந்த ஆசை இருக்குது, அதுக்கான பிளானிங் வந்து அவருக்கு இருக்குது ரைட்டுங்களா. அதை அலோவ் பண்ணக்கூடாதுன்ற பிளானிங் ஓபிஎஸ் கிட்டே இருக்குது ரைட்டுங்களா. சசிகலாவுக்கு என்ன பிளானிங் இருக்குது, நான் கட்சிக்குள்ளே வரணும், கட்சிக்குள்ளே மறுபடியும் தலைமை ஏற்கணும், அந்த விஷயங்களோடு நான் போகணும். நான் தான் உண்மையிலேயே சட்டப்படி பொதுச் செயலாளர், பொதுச் செயலாளராக இருந்தவர் நான். என்ன தான் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க, தேர்தல் கமிஷனில் லட்சக்கணக்கான அஃபிடவிட்டை வந்து பொதுச் செயலாளர் சசிகலா, துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி அதாவது இவங்க அஇஅதிமுக கொடுத்து கொடுத்துருக்கக்கூடிய அஃபிடவிட்டே இவரை பொதுச் செயலாளர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது என்னை பொதுச் செயலாளராக நீக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? பொதுக்குழு கூட்டுறதுக்கே பொதுச் செயலாளருக்கு தான் அதிகாரம் இருக்குது. இது லீகல் கொஸ்டின், இதான் இது வந்து லீகல் கொஸ்டின், சிவில் கோர்ட்டில் இருக்குது. சசிகலா வந்ததுன்னா இவங்களுக்கு என்ன பொருளாதார கஷ்டம் ஏற்படும் அப்படின்றது வந்து இப்போ ஏற்படாது. எதிர்கட்சி இப்போ என்ன பொருளாதார கஷ்டம் ஏற்பட போகுது? ஒன்றுமே கிடையாது. ஆளுங்கட்சியாக வந்தானா பார்ட்டி ஃபண்டு, அந்த ஃபண்டு இந்த ஃபண்டு கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட பொதுமக்கள் சசிகலாண்டி கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட பொதுமக்கள் வந்து சசிகலா வந்து ஊழல்வாதியாக தான் பார்ப்பாங்க, அதில் வந்து மைனஸ் கிடையாது. ஆனால் அதை தாண்டி ஒரு கேஸ்ட் ஈக்குவேஷன் ஒன்று இருக்கு இல்லையா கட்சிக்குள்ள, அது வந்து பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். முக்குலத்தோர் அதிமுகன்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று சசிகலா வந்து இப்போது கவுண்டர் ஒருத்தர் தானே சிஎம் ஆக்கிட்டு போனாங்க, அப்போது அந்த சைட்லேயும் அவங்களுக்கான ஆதரவுகள் வந்து இருக்குது, தளங்கள் இருக்குது. அதே மாதிரி அனைத்து நிர்வாகிகளோடையும் சசிகலாவுக்கு ஒரு டச், பர்சனல் டச் இருக்கிறதுனால நல்ல ரேப்போ இருக்குனால அந்த ரேப்போவை இன்றைக்கி வரைக்கும் எடப்பாடியால் டெவலப் பண்ண முடியல. அது ஒரு ஒரு பெரிய கட்சி சாதி கட்சியாக சுருக்கி பார்க்கப்பட்டது, அதுதான் பிரச்சனை அப்படிங்கிறீங்க. அதாவது தன்னைத்தானே சுருக்கி பார்க்கப்படலை அது. அது இன்றைக்கும் அதிமுக அதிமுக தான், ரெட்டைலை தான். தமிழகம் முழுக்க எல்லா தொகுதிகள்லேயும் ரெண்டாவது இடத்துக்கு வந்தது ரெட்டைலை தான், அமமுக கிடையாது. அமமுக 2.5% தான், சில இடங்களில் 8% 7% பண்ணியிருக்காங்க, ஆனால் 2.5% தான் ஜென்ரலு. அதிமுக திமுகவுக்கு அடுத்தபடியாக பெரிய அளவில் ரெட்டைலையில் ஓட்டு வாங்கின கட்சி அதிமுக தான். சம் லேக்ஸ் குறைஞ்சி 2.5% தான் நீ வர. ஒரு குறிப்பிட்ட பேக்கெட்டுகளில் இப்போ தேர்போகி பாண்டி மாதிரி ஒரு ஆட்கள், ஒவ்வொரு தனிப்பட்ட ஆட்கள், பழனியப்பன் மாதிரி ஆட்கள், இந்த மாதிரி தனிப்பட்ட செல்வாக்கில் தான் வராங்க. அவங்க வராங்க, அந்த பர்டிகுலர் கேஸ்ட் ஈக்குவேஷனும் அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது, அங்கே தான் நீ வர. அப்போ யூ ஆர் அ ஸ்பெண்ட் ஃபோர்ஸ். தேவர் வாக்குகளை வந்து நம்மளால் வாங்க முடியுமான்றது ட்ரை பண்ணாங்க, அஃப்கோர்ஸ் கொஞ்சம் சக்ஸஸும் ஆனாங்க அதில். ஆனால் அவங்களால துரதிர்ஷ்டவசமாக அவங்கவுங்க தொகுதியை விட்டே வெளியில் வர முடியல அந்த அளவுக்கு. அந்த தமிழ்நாட்டை இரண்டாக பிரிக்கணும் என்பது போன்ற முழக்கங்கள்லாம் வைக்கப்படுகின்ற பொழுது மற்ற மாவட்டங்கள் தென் மாவட்ட மக்கள் அதை எப்படி பார்ப்பார்கள் அப்படிங்கிற ஒரு பரவாயில்ல கேள்வி இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய தொடர் பத்திரிகை பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கேள்வி சொந்தங்களுக்காக இணைந்தீர்கள். ரொம்ப குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறீங்க ஐதிங், அதுதான் தலைப்பார்க்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சசிகலா நிச்சயமாக தலைமை பொறுப்பிற்கு வருவார் அப்படிங்கிறது உங்களுடைய அனுமானமாகவும் உங்களுடைய பத்திரிகை அனுபவத்திலிருந்து நீங்கள் வைத்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. நான் சொல்லுங்கள், அதாவது என்னென்னா அவங்க சொல்கிறாங்க இல்லையா, இவர் என்ன சொல்கிறாரு, அமமுக நிர்வாகிகளோட பேசினாங்க, என்கிட்ட நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்குது அதிமுக நிர்வாகிகளோட பேசினாங்கன்னு. ரெண்டாவது நிர்வாகிகளோடையும் இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நான் மாவட்ட வாரியாக போவேன்றாங்க. மாவட்டம் வாரியாக சசிகலா போச்சுன்னா ஒன்றுமே இல்லை, வானமே இல்லை தான் சசிகலாவோட பாராமீட்டர்னா. எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா இப்படி நடந்து வராங்கன்னா அவங்க காலை தொட்டு கும்பிடுற உயர்வங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், அதுக்கு ஈக்குவலாக அதை விட அதிகமாகவே சசிகலா காலில் உயர்வங்களையும் நான் பார்த்துருக்கேன். அதுக்கு சொன்னால் நீங்கள் சொன்ன அந்த 30 வருஷம் அரசியல் அப்போது
காலிலேயே உழற அளவுக்கு இருந்தவங்க சசிகலா நேராக போயிட்டு எப்பா வாப்பா அப்படின்னு பேசினா என்ன ஆகும், என்ன ஆகும் கட்சி ஸ்ட்ரைட்டாக அடிப்பாங்க. ஸோ அது களம் அது எவ்வாறு காட்டுகிறது அப்படின்னு பார்ப்போம். திருமதி வி கே சசிகலா அவர்கள் தலைமை பொறுப்புக்கு வருகிறாரா அல்லது வேறு எதிர் மாற்றங்கள் ஏற்படுகிறதான்னு, எது எப்படி ஆகணும் ஜனநாயகத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்துள்ள அஇஅதிமுக என்ற ஒரு கட்சியும் நிச்சயமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவருடைய பார்வையாக இருக்கும். அஇஅதிமுகவில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் கேள்வியோடு. நிறைவு செய்கின்றேன். திரு பிரகாஷ் அவர்களுக்கும் நன்றியை சொல்லி குரலாற்றவர்களின் குரலால் நான் செந்தில். நன்றி. Thank you.